महिमे वार्ते की ना कल से नासी महिमेंशु नाम नमें वार्ते नम्बे सीसप पेपी नम्बर सीसप पे नम्बे सब मूं अड़ियन सारी सहोद सहोद पुरुषोत्म आगे मूं मूर्ण पिछले नागरिक कतोड़े वसन नीति उदीकोड़े कैटकोल सब वलर्च पणियुं नम्बर पिने सभ्यूंग मिशनरी मार्गी ना पड़े मिशनरी मार्ग मिशनरी पेपी कैटकोलिए ना चे आईन क्लास मुझे पड़ी तब प्रच्ने अभी अभी पंगु उदी से कैटकोलें वारे पिमणी पेणुकेंोना व्या मेपड़ व्या मिले देव कृपय उम्मीदें नमदवर नम्बर सभी ग्रामपुर सभे मिचरिकोड़ सब जप निकयदानी नापापी अल नम्बर मिशनरी तांग विषय ऊलिया तांग विषय ऊलिया मिशन उत्साह मकुक उदिका उदी तांग कसवे नमेंटो अलग करूर वैश्य सभी अकउंट आशीर्वदी उत्साहपोड़े अंगी आशीर्वाद उदीवी
ஆண்டவரே, வியாதி நிமித்தம், கத்தாவே போராட்டத்தை நிமித்தம் ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள், இந்த கொரோனா வியாதியில பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள், அது மாத்திரமல்ல கொரோனா வியாதியில கத்தாவே சோத்துக்கு இழந்து தவிக்கிற குடும்பங்கள் ஒவ்வொன்றுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த வியாதியாக இருந்தாலும் கத்தாவே விசோத்திருக்கிறோம். நான் உபத்திரப்பட்டது நல்லது, தேவனுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டே சங்கீதத்தான் சொல்வது போல பிள்ளைகளை கத்த உடைய பிரமாணங்களை கத்த உணர உதவி செய்து கத்தனை சுகமாக்குறோம் என்பதை உணர செய்து சுகத்தரும்படி ஜெபிக்கிறோம். இவன் ஒரு ஆப்பா என்கிற நாமோட வீட்டுல உயர்ந்திருக்கும்படி ஜெபிக்கிறோம். எங்கள் பரிகாரியாக தேவன் பூரண சுகத்தை தரும்படி ஜெபிக்கிறோம். எங்களுடைய மக்களுடைய பிரயாணங்களை கத்த வாய்க்கப்படும் ஆசீர்வதியும், சுகபத்திரமான பிரயாணங்களை தாரும், கைகளின் பிரயாசங்கள் ஆசீர்வதியும். ஆண்டவரே வருமானங்கள் வாழ்வாராங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற நிலைமையில் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நீதிமான் கத்தாவே ஸ்தோத்திரம், கத்தாவே அஸ்திபாரங்கள் நிர்மூலமாகறதே நீதிமான் என்ன செய்வான் என்று வாசிக்கிறபடி தொடர்ந்து கத்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இது விசுவாச பரீட்சை என்று அறிந்து விசுவாசத்துல உறுதியாயிருக்கும் பிள்ளைகளுக்கு அனுகிரகம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். தகவலே அப்பத்தையும் தண்ணீரையும் கத்தராசி என்ன பாத்திரத்தை கத்தராசி ஒவ்வொருவரும் கத்தரங்களை நடத்தினார். இந்த லாக்டவுன் காலகட்டத்தில் வேலை இல்லாத சூழ்நிலையிலும், வருமானங்கள் குறைக்கப்பட்ட நிலைமைகளிலும், வியாதியின் அகோரத்திலும், கத்தாவே முழுவதும் இருண்ட காலத்தை போல இருக்கிற இந்த காலத்திலும் கத்தர் எங்களை சுற்றிலும் எங்களோடு கூட வெளிச்சமாக இருந்தார், எங்களை ஆசீர்வதித்தார், எங்களை நடத்தினார் என்ற சாட்சியை கேள்விப்பட உதவி செய்ய தொடர்ந்து அவர்கள் ஜெப குறிப்புகள் அனுப்பும் போது நாங்கள் ஜெபிக்கும் போது கத்தர் பதிவு செய்ய குடிச்சிருக்கிறோம். ஒரு நிமிஷம் மனமரங்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே அவருடன் வைத்திருக்கிற காணிக்கைகளுக்காக, தசமாவளுக்காக, மிஷதே காணிக்கைகளுக்காக ஆண்டவரே தெசலோனிக்கேய சபையை போல தங்கள் வறுமையிலும் தருத்திரத்திலும் கத்தரை மறக்காமல் நினைத்தார்கள் என்று வாசிக்கிறோம். எங்களை அல்ல ஆண்டவரே, எங்களுக்கு அல்லப்பா, உமக்கு கொடுக்குறாங்க. ஒரு விஷயம் கூட பலகணிகளை திறந்துள்ளபடி செபிக்கிறோம். ஒரு விஷயம் ஆண்டவரே உங்களுடைய பொக்கிஷ சாலை அவருடைய வாழ்க்கையில திறந்துள்ளபடி செபிக்கிறோம். கொடுக்க முடியாதவர்களுக்காக செபிக்கிறோம். இரட்டத்தனையாய் கத்தர் கொடுக்கிறவர் என்பதை கத்தர் நீ செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. அன்றவரை துதிக்கிறோம். அதன் நிமித்தம் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தருக்கு என்று செலுத்த உதவி செய்யும்படி செபிக்கிறோம். எங்களுடைய போதகர்கள், எங்களுடைய மிஷினரிகள், எங்களுடைய தலைமை ஸ்தாபனங்கள் ஆண்டவர் எல்லாருக்காக செபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறோம். ஜெபம் கேள நல்ல தினாமே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் மீண்டுமாய் எங்களுடைய உங்களுடைய மத்தியிலே காணப்படுவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களுடைய குடும்பமாக, விசேஷமாக நம்முடைய சபையின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தனை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த நாளிலும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 15 15 முழுவதையும் நாம் இந்த தினத்திலே தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிறோம். அதிலே 1-2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். 1-2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். சகல ஆயக்காரரும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் ஒருமுறுத்து இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோட சாப்பிடுகிறார் என்றார்கள். அவர்களுக்கு அவர் சொன்ன உவமையாவது. இயேசு கிறிஸ்து உவமையின் மூலமாக சீசர்களிடத்திலே பேசினார். உவமை என்பது ஒரு வகையில் ரகசியத்தின் மூலமாக என்று பொருள் கொள்ளலாம். ரகசியமாக தம்முடைய சீசர்களுக்கு பேசினார். பொதுவாக பேசும்போது எல்லாருக்கும் தெரிந்த வகையில் பேசுகிறார். அதே பொதுவாக பேசும்போது தம்முடைய சீஷர்கள் இன்னும் கொஞ்சம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு மறை பொருட்கள் மூலமாக அல்லது உவமைகள் மூலமாக தம்முடைய சீஷர்களோடு பேசினார். உவமையின் விளக்கம் பொதுவான அர்த்தம் வேறு, மறைபொருளின் அர்த்தம் வேறு என்று பார்க்கிறோம். ஆனால் இந்த இடத்திலே வேதபாரகரையும் பரிசேயரையும் குறித்து அவர்களுக்கும் கூட குறிப்பாக தம்முடைய சீஷர்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக இந்த இடத்துல பேசுகிறார். முதலாவது சகல ஆயக்காரரும், இரண்டாவது பாவிகள், மூன்றாவது வேதபாரகரும் பரிசேயரும். இந்த மூன்று விதமான கூட்டத்தை குறித்து இந்த பகுதியிலே மூன்று ஓவைகள் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம்.
மூன்றாம் வசனத்திலிருந்து ஏழாம் வசனம் வரைக்கும் பார்க்கும்போது ஒருவர் 100 ஆடுகளை உடையவனாக இருந்து அதுல ஒன்று காணாமல் போகிறது. அப்போது அவன் மற்ற 99 ஆடுகளை விட்டுவிட்டு ஒரு ஆட்டை தேடி போகிறான். இங்கே அப்படி போய் அந்த ஒரு ஆட்டை கண்டுபிடித்து கொண்டு வந்து இந்த ஆட்டை காணாமல் போனது, இந்த ஆட்டை கண்டுபிடித்தேன் என்று சொல்லி மிகுந்த சந்தோஷம் அடைகிறான் என்று வேதம் சொல்கிறது. ஆறாம் வசனத்தை வாசிப்போம். வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் சிநேகிதர்களையும் அயலகத்தார்களையும் கூட வரவழைத்து காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்தே என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பார் அல்லவா. நல்ல கவனிங்க, ஆடு காணாம போயிடுச்சு, ஆட்டை எஜமான் கண்டுபிடிக்கிறார். ஆட்டை எஜமான் கண்டுபிடித்து அந்த மந்தைக்குள் கொண்டு வந்த உடனே அல்லது வீட்டிற்கு கொண்டு வந்த உடனே அயலகத்தார்களை அழைக்கிறான், நண்பர்களை அழைக்கிறான், உறவினர்களை அழைக்கிறான். இது காணாமல் போனது கண்டுபிடிக்கப்பட்டது. Listen to me very carefully. இந்த அதிகாரத்தை எடுக்கும்போது பல இடங்களில் the noble son, the prodigal son, அல்லது கெட்ட குமாரன், அதுக்கு பேரே நம்ம கெட்ட குமாரன் அப்படிதான் நம்ம பேர் கொடுக்குறோம். ஆனா இந்த இடத்துல ஒரு ஒரு முதல் பகுதியில இந்த பகுதியில சொல்லும்போது இது ஆயக்காரர்களுக்கு என்று வைத்துக் கொள்ளலாம். ஆயக்காரர்களுக்கு ஒன்று தெரியும், அவர்களுடைய மனம் திரும்புதலை குறித்து வேதம் என்ன சொல்கிறது. ஆயக்காரர்களுக்கு ஒன்று தெரியும், பரிதானம் வாங்கக்கூடாது என்று தெரியும், தவறு செய்யக்கூடாது என்று தெரியும், அரசாங்கம் நியமித்திருக்கிற தொகை எவ்வளவு என்று தெரியும். இவ்வளவுதான் டாக்ஸ் கலெக்ட் பண்ணும்னா இந்த டாக்ஸ் கலெக்டர்ஸ் இவ்வளவு மட்டும் கலெக்ட் பண்றது இல்ல, அரசாங்கத்துக்கு கட்டுறத போல இன்னும் 3 மடங்கு 4 மடங்கு அதிகமா வாங்குற டாக்ஸ் கலெக்டர்ஸ் தான் இன்றைக்கு இருக்கிறார்கள். அன்றைக்கும் அப்படிதான் இருந்தார்கள். அவர்களை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது. முதலாவது ஆயக்காரர்கள் அவங்க செய்யக்கூடிய வேலைய அந்த செய்யக்கூடிய பணத்துக்கு செய்யாமல் அதிகமாக பரிதானத்திலே காணப்படுகிறார்கள். ஆனா சட்டம் தெரியும், ஒழுங்கு தெரியும், எல்லாம் தெரியும், ஆனாலும் மீறுகிற கீழ்படியணும் என்கிற ஒரு உணர்வு இல்லாத ஒரு கூட்டம், கீழ்படியணும் அதை சரியா செய்யணும் என்கிற ஒரு உணர்வு இல்லாத ஒரு கூட்டத்தை குறித்து வாசிக்கிறோம். ஆடு ஆட்டுக்கு உயிர் இருக்குது, ஓனா வழி தெரியாம மாட்டிக்குது, அந்த ஆட்டை காப்பாற்ற வேண்டிய நிலைமையில மெய்ப்பன் இருக்கிறார். நல்ல கவனிங்க, இந்த இடத்துல மேய்ப்பன் தான் ஆட்டை தேடி போகிறார். ஆட்டை தேடி கண்டுபிடிச்ச உடனே இது ஒரு விதமான ஒரு சுவிசேஷ ஊழியம் என்று சொல்லி கூட வைத்துக் கொள்ளலாம். யோவானிலிருந்து சுவிசேஷம் 3:16 சொல்லுகிறது, தெய்வம் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைமுடிக்கு அவரை தந்தரவி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 32:41-42 வசனங்களை வாசிக்கும் போது எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 32 ஆண்டவர் இப்படிதான் சொல்லுகிறார். அப்ப நல்ல கவனிங்க, அவர் நன்மை செய்ய காத்திருக்கிறார். அது எப்படி? ஒரு மேய்ப்பன் தன் ஆடு காணாமல் போனதை அறிந்து தன் மந்தையிலே தேடி பார்த்து ஆடு இல்லையே, வழி தப்பி போய்விட்டதே, ஒரு துன்மார்க்கமான வழியிலே போய்விட்டதே, ஐயோ இல்லை என்று தேடுகிற ஒரு மெய்ப்பனை குறித்து பார்க்கிறோம். அப்படி தேடி கண்டுபிடித்து கொண்டு வந்த உடனே அந்த வீடு முழுவதும், அயலகம் முழுவதும், நண்பர்கள் முழுவதும் எல்லாரும் சந்தோஷப்படுகிறதை பார்க்கிறோம். எளிமையா புஸ்தகத்தில் வாசிங்க. அவர்களுக்கு நன்மை செய்யும்படி, நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை. நல்ல கவனிங்க, நன்மை செய்யும்படி அவர்களை விட்டு நான் பின்வாங்குவது இல்லை. அந்த ஆடு ஓடி போச்சு, ஓட போகட்டும். இன்னைக்கு நிறைய மேய்ப்பர்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? நமக்கு சொல்லிக் கொடுக்கிற மேய்ப்பர் எப்படி இருக்கணுமா? அவர் நம்மை நன்மை செய்யும்படி, நம்மை காக்கும்படி, பின்னணியே வந்து நம்மை தேடி கண்டுபிடிக்கும்படி, அல்லது கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவர் விடவே மாட்டார். வாசிங்க, நித்திய உடன்படிக்கையை அவர்களோட பண்ணி, நித்திய உடன்படிக்கையை, இனி என்னைக்கே மந்தை விட்டு நீ போகவே மாட்டார். மனம் திரும்புறதுல ஒரு விஷயத்தை குறித்து நீங்க வாசிங்கள், நம்ம கண்டுபிடிக்கிறோம் சார். ஒரு விஷயத்தை குறித்து நீங்க பாக்குறீங்க, ஆண்டவர் நாம திரும்பி அவரிடத்துல வந்து அவரோடு கூட என்றைக்கும் நிலைத்திருக்க வேண்டும். அதுதான் ஒரு பெரிய சந்தோஷம். அப்பப்ப போயிட்டு போயிட்டு வர்றது கிடையாது, எப்போதும் நிலைத்திருக்கிற அனுபவம். ஆசிங்க, அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடி, அகன்று போகாதபடிக்கு எனக்கு
பயப்படும் பயத்தை எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இதயத்திலே வைத்து அவர்கள் இதயத்திலே வைத்து அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாய் இருந்து சந்தோஷம் நலகவனி அவர்கள் மேல் நான் சந்தோஷமாய் இருந்து என் முழு இதயத்தோடும் என் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் என் முழு ஆத்மாவோடும் அவர்களை அவர்களை இந்த தேசத்திலே நிச்சயமாய் தேசத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன் அவர் நோக்கம் என்னன்னா ஒரு வழி தவறி போய்விட்டாய் உன்னை விட்டு விடுவதல்ல உன்னை பின்தொடர்ந்து வந்து உன்னை பிடித்து உன்னை காத்து திரும்ப கொண்டு வந்து நன்மை செய்து நிறைவரமாய் அவரோடு கூட இருக்கும்படி நன்மை செய்கிற நன்மன்னா என்ன கைமாறு பாராத ஒரு நன்மை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு நன்மை அண்ணன் ஜெயராஜ் மதுரையில் இருக்கிற பைபிள் காலேஜ் டீச்சர் ஒரு விஷயம் சொல்லுவாரு நன்மை அல்லது கிருபை அப்படின்னா தகுதி உள்ளவனுக்கு கொடுக்கிறது கிடையாது தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கிறது பேர் தான் கிருபை கிரேஸ் ஆனா அவர் ஒரு வார்த்தை கூடுதலா சொல்லுவார் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை என்றைக்குமே தகுதி அடைய முடியாதவனுக்கு கொடுக்கப்பதான் கிருபை என்னைக்குமே தகுதி அடைய முடியாது இது மன திருப்பதற்கும் கிருபைக்கும் மன்னிப்புக்கும் நிறைய தொடர்பு இருக்கு அவரு மன்னிச்சு கிருபையை கொடுக்குறாரு நீ தப்பு செஞ்சுட்ட உன் தப்ப மன்னிச்சுட்ட அப்படி சொல்ல உன் தப்பு செஞ்சுட்ட உன்னை ஃப்ரீயாக்குறேன் அதை தாண்டி அது அது எல்லாத்தையும் தாண்டி அதுக்கு மேல கிருபையை உன் மேல வைக்கிறேன் உனக்கு ஒரு ஃப்ரீடம் உனக்கு ஒரு வில் உனக்கு ஒரு அதிகாரம் எல்லாத்தையும் கிருபையினால கொடுக்குறேன் முதலாவது மனம் திரும்புகிற ஒரு கூட்டத்தை பார்த்தோம் இரண்டாவதாக எட்டாம் வசனத்திலிருந்து பத்தாம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது பாரிக்கால் 10 வெள்ளிக்காசை உடைய ஒரு ஸ்திரீ அது காணாம ஒரு காசு காணாம போயிடுச்சு ஒரு காசு காணாம போனோம்னா அவன் என்ன செய்தா விளக்க கொளுத்தி வீட்டை தேடி இந்த ஒரு காசை கண்டுபிடிக்கிற வரைக்கும் என்ன செய்ய மாட்டாங்க தூங்க மாட்டாங்க அப்படி கண்டுபிடிச்சா என்ன செய்வாங்களா வாசிங்க 9 வசனத்தை கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்து என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பால் அல்லவா அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் சந்தோஷம் உண்டாயிருக்கிறது நல்ல கவனிங்க பாவிகளை குறித்து வேதம் இந்த காசுக்கு காசும் இந்த ஆடும் திரும்ப வருவதற்கு வழி தெரியாது இந்த ரெண்டு இடத்துலையும் அதுக்குரிய எஜமான்கள் அல்லது அதை வைத்திருந்தவர்கள் போய் தேடி கண்டுபிடித்து திரும்ப மீட்டு கொண்டு வருவதை குறித்து வேதம் நமக்கு இங்கே சொல்லுகிறது போய் தேடி கண்டுபிடித்து என்ன செய்யறாங்க மீட்டு கொண்டு வருகிறார்கள் போய் தேடி கண்டுபிடித்து மீட்டு கொண்டு வருகிறார்கள் பார்வைகளை குறித்து வேதம் சொல்லும்போது கூட இசைக்கியல் தீர்க்கதரிசன புத்தகம் 18 அதிகாரத்துல 23 வசனத்திலிருந்து வாசிக்கும் போது பாவிகளை குறித்து வேதம் சொல்லுகிறது இந்த இடத்துல ரெண்டு இடத்துலயும் சொல்லும்போது மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் தேவ தூதர்கள் மத்தியிலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் இப்ப நல்லா கவனிங்க எப்ப எங்க மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்குது அயலகத்தார்களை அழைக்கிறார்கள் நண்பர்களை அழைக்கிறார்கள் தோழிகளை அழைக்கிறார் அங்கே ஒரு சந்தோஷம் உண்டாயிருக்குது இப்ப மனம் திரும்பும் போது மனம் திரும்பி ஐயோ நான் வழி தெரியாமல் காட்டுக்குள் போய்விட்டேன் தவறி போய்விட்டேன் என்று ஆடு வருத்தப்படுவது போல பாவிகளும் மாயக்காரர்களும் உலகத்தார்களும் மனிதர்களும் மனம் திரும்பி ஐயோ தேவனை விட்டு தூரம் போய்விட்டேன் தேவனுடைய வழியை மறந்து விட்டேன் என்று அநேகர் போய் போன போது ஆட்டோ திருப்பி கொண்டு வரும்போது அவர்களுடைய இருதயத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் முதலாவது ஆண்டவர் திருப்பி கொண்டு வரும்போது அவங்களுடைய இருதயத்திலே ஒரு பெரிய சந்தோஷம் கர்த்தரை திருப்பி கொண்டு வருது நல்ல கவனிங்க உண்மைக்குன்னு ஒரு தைரியம் இருக்குது உண்மைக்குன்னு ஒரு சந்தோஷம் இருக்குது அது மாதிரி பரிசுத்தத்துக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது நான் யோக்கியன் என்று சொல்லும் போது நமக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் அதே போலதான் மன திருப்பி நான் பாவப்பட்டவன் ஆண்டவருக்கு முன்பாக சிறந்த மனதோடு கூட இருக்கிறேன் ஆண்டவருக்கு எனக்கு ஒரு நல்ல உறவு இருக்குது ஆண்டவர் என்னை பார்க்கிறார் நான் அவரை நேசித்தேன் அவர் எனக்கு வழிகாட்டுகிறார் நான் அவரை பின்தொடர்வேன் என்று அவர்
वार्ते वार्ते प्रियमो सकल अरवर தன் சகல துன்மார்க்கத்தின்படி செய்வானானால் அவன் பிழைப்பானோ அவன் பிழைப்பானோ அவன் செய்த அவனுடைய எல்லா அவன் செய்த எல்லா செய்கைகளையும் அசி நினைக்கப்படுவதில்லை நினைக்கப்படுவதில்லை அவன் செய்த தன் துரோகத்திலேயும் துரோகத்திலேயும் அவன் செய்த தன் பாவத்திலேயும் பாவத்திலேயும் சாவான் அதுங்க நல்ல கவனிங்க நீதிமான் நீதிமானுடைய வரியை விட்டு துன்மார்க்கத்துக்கு போனா நான் எப்படி பிரியமா இருப்பேன் அவன் சொல்றான் दुर्मार्गं துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவானால் ஆண்டவர் சொல்றாரு அவன் திரும்பிறதுக்கு வழி சொல்லிவிட அவன் சொல்லலனா அந்த இரத்தப்படி உன்கிட்ட கேட்பேன் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே நாம் இந்த வேளையிலே இரண்டாவதாக பார்க்கிறோம் அந்த காசை தேடி கண்டுபிடிக்கிற வரையும் உள்ள இதுல முக்கியமான ரோல் அந்த மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்துல சந்தோஷம் உண்டாது ஆனா அதை தேடி கண்டுபிடிக்கிற மகனுடைய வாழ்க்கையில தேடி கண்டுபிடிக்கிற எஜமானுடைய வாழ்க்கையில தேடி கண்டுபிடிக்கிற மேய்ப்பனுடைய வாழ்க்கையில தேடி கண்டுபிடிக்கிற அந்த ஸ்திரீயுடைய வாழ்க்கையில பெரிய சந்தோஷம் நல்லா கவனிங்க ஒரு பாவி இந்த பூமியில மனம் திரும்பும் போது பிதாவுடைய இருதயத்துல பெரிய சந்தோஷம் தேவனுடைய இருதயத்துல பெரிய சந்தோஷம் தேவ தூதர்கள் அதை தான் ஆர்ப்பரித்து கொண்டாடுகிறார்கள் துன்மார்க்கன் துன்மார்க்கத்துல சாவது ஆண்டவர் விருப்பத்துல காணா போச்சு விட்டு போயிட்டு போகுது சந்தோஷத்தை उदारी
அவனுக்கு ஒரு நினைவு இருக்கிறது. பதினேழாம் வசனத்தை வாசிப்போம், பதினஞ்சுல இருந்து வாசிங்க. அப்ப கொஞ்சம் புரியும். அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாய் இருந்தான். ஒருவன் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன், நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். முதல் ரெண்டு விஷயத்திலையும் ஆடு காணாம போனப்ப எஜமான் தான் தேட போறார், காசு காணாம போனப்ப அந்த காசுக்கு உரிமையாளர் அந்த பெண் வீட்டை பெருக்கி தேடினான். இந்த இடத்துல மகன் தகப்பனிடத்திலிருந்து வாங்கி கொண்டு வழி தப்பி போய் போகும்போது இவனுக்கு வழி தெரியும், திரும்பி வர வழி தெரியும், சட்டம் தெரியும், வழி நியாயப்பிரமாணம் தெரியும், வசனங்கள் தெரியும், மனதிரும்ப கூடிய பாதைகள் தெரியும் என்பதனால தகப்பன் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதிமொழிகள் புஸ்தகம் 28:13 வசனம் சொல்லுகிறது, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவன் இரக்கம் பெறுவான். 2 Peter 3:9 சொல்லுகிறது, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி தேவன் தம்முடைய வாக்கு தத்தத்தை குறித்து தாமதியாமல் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று, வாக்கு தத்தங்களை குறித்து தம்முடைய வருகையை குறித்து கர்த்தர் தாமதிக்கிறார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனங்கள் தெரிந்திருக்கிறது, நாங்கள் ஆண்டவரை அறிந்திருக்கிறோம், ஆனால் உலகத்தை போல வாழ்கிறோம், எங்களுக்குள் எங்களுக்கு ஒன்று விருப்பம் இருக்கிறது, தூர தேசம் இருக்கிறது, தூர பிரயாணம் இருக்கிறது, ஆண்டவரை விட்டு தூர போகிற ஒரு அனுபவம், தகப்பனை விட்டு தூர போகிற ஒரு சோகம், தகப்பனுடைய வார்த்தையை விட்டு மீறி செயல்படுகிற ஒரு அனுபவம், வேற வசனங்கள் உங்களோடு இடைப்பட்டோம், பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட்டோம், அதை விட்டு தூரம் போகிற அனுபவம் உங்களுக்கு இருக்குமானோ, இந்த கால வேளையிலே உன் புத்தி தெளியும்படி கர்த்தருடைய எச்சரிக்கிறான். இந்த கால வேளையிலே புத்தி தெளியும்படி கர்த்தருடைய எச்சரிக்கிறான். தன் இருதயத்திலே புத்தி தெளிந்து எவ்வளவு அருமையான ஒரு வாழ்க்கை, ராஜாவுடைய மகனை போல ஒரு வாழ்க்கை, நல்ல தகப்பன், நல்ல சகோதரன், ஏராளமான சொத்து பத்துக்கள், இவெல்லாவற்றையும் இழந்து பாவத்திலும் அக்கிரமத்திலும் போய் தன்னுடைய சுவாபத்தை இழந்தவனாக, தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்து பசிக்கு பசினால் மறிக்க போகிறேன், பசி நிமித்தம் என் மரணம், பசி நிமித்தம் மரணம் என்னை தழுவ போகுது என்கிற நிலைமை வரப்போகுதான் நீ உணர்வாயானா, அதற்கும் ஆண்டவர் அனுமதிப்பார் என்று இந்த பகுதி நமக்கு விளக்கி காண்பிக்கிறது. அவர் ஏன் தாமதிக்கிறாரு? உன் புத்தி தெளிய வேண்டும் என்பதற்காக தாமதிக்கிறார். அவர் ஏன் இன்னும் நன்மை செய்ய தாமதிக்கிறார்? தேவனிடத்தில் பெற்ற நன்மை நீ இறந்து போய் திரும்ப வேண்டும் என்று தாமதிக்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆதாம் கிட்ட கட்டான அந்த கனெக்ஷனை புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து மூலமா பரிசுத்த ஆவியானவர் அதை ரெனியூ பண்றதுக்கு பேர் தான் மனம் திரும்புதல். இந்த மன திரும்புதல் வரும்போதெல்லாம் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அந்த சுவிசேஷம், அந்த நற்செய்தி அல்லது வாக்கு தத்தம் அல்லது தீர்க்க தரிசனம் எதனாலும் வைத்துக்கலாம், கட்டளைகள் அப்படி கூட வச்சுக்கலாம், அந்த காரியத்துக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சு அதை ஏற்றுக்கொண்டு மன திரும்பும் போது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும், அதுக்கு அந்த கட்டளைகளுக்கு அல்லது தீர்க்க தரிசனங்களுக்கு வாக்கு தத்தங்களுக்கு அல்லது ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்காமல் கீழ்ப்படியாமல் போகும்போது ஒரு பெரிய நியாய தீர்ப்பு அல்லது சாபம், தண்டனை
என் தகப்பனுடைய மகன் என்று சொல்ல நான் பாத்திரம் அல்ல. நான் ஆண்டவர் பிள்ளை சொல்ற பாத்திரம் அல்ல. ஆண்டவருக்கு தெரிந்து துரோகம் செய்திருக்கிறேன், பாவம் செய்திருக்கிறேன், தவறு செய்திருக்கிறேன், ஆண்டவர் சொல்லியும் கேளாம இருக்கிறேன். திரும்பி வந்து மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு செய்தான் தேவனுடைய திட்டத்தை அறிந்து, அல்லது தகப்பனுடைய திட்டத்தை அறிந்து துரோகம் செய்து பின்வாங்கின ஒரு மகன். அவன் புத்தி தெளிந்து மனம் திரும்பி வரும்போது நான் விசுவாசிக்கிறேன், நான் நினைக்கிறேன், ஒரு நல்ல மகன் வீட்டில் இருக்கிறான், சொத்துக்களை நியாயமாய் காப்பாற்றுகிறவன் வீட்டில் இருக்கிறான், ஊதாரித்தனமாக ஒருவன் ஓடி போய்விட்டான் என்றாலும் இந்த தகப்பனுடைய இருதயம் அவன் என்றைக்கு திரும்பி வருவான் என்று எதிர்பார்த்து கொண்டே, சரி போனா போட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யல, நல்ல கவனிங்க, காசையே விடல, ஒரு ஆட்டையே விடல, தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் விடல. ஆனா இவரு இந்த இடத்துல தகப்பன் தன் மகன் திரும்பி வருவோம், எனக்கு தெரியும், இந்த உலக பொருட்கள் ஒரு நாள் அழிந்துவிடும், இந்த உலக சந்தோஷம் ஒரு நாள் அழிந்துவிடும், இந்த உலக சிற்றின்பம் ஒரு நாள் அழிந்துவிடும், என்னை விட்டு என் மகனை பிரித்த இந்த பாவம், இந்த சாபம், இந்த அக்கிரமம், இந்த உலக பணம், பொருளாதாரம், பதவிகள் எல்லாம் என் மகனிடத்தில் திரும்பி வருவான் என்கிற நம்பிக்கையில் இருந்த தகப்பனுடைய நம்பிக்கை நிறைவேறினதை பார்க்க தூரத்தில் வர கண்டு ஓடி போய் கட்டி பிடித்து ஒரு முத்த மலை பொழிகிறான், என் மகனை கண்டே முத்தமிட்டு. அடுத்து வாசிக்கிறேன், குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனை நோக்கி, தகப்பனே, இதுதான் ரொம்ப முக்கியம், the confession of repentance, மனம் திரும்புதலுக்குரிய அறிக்கை. ஓடி வந்தோடனே பார்த்துட்டு எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டேன், அப்பா உயிரோடு இருக்குல்ல, நீ ஏன் பத்த எனக்கு கொஞ்சம் இதை செய்ய அதை செய்ய உலகத்துல கேட்கிற பிள்ளைங்க அது, ஆனா இவன் என்ன செய்யறா, உண்மையா மனம் திரும்பி குமாரன் தகப்பனை நோக்கி பரத்துக்கு விரோதமாக, பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாக, உமக்கு முன்பாக பாவம் செய்த இனிமேல், இனிமேல் உம்முடைய குமாரன் புத்திரன் என்று சொல்வதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன், தன் ஊழியக்காரரை நோக்கி, ஒரு அறிக்கை பிள்ளைன்னு சொல்றதுக்கு எனக்கு அருகதை இல்லப்பா, நம்முடைய பிள்ளைன்னு சொல்றது அருகதை இல்லை. இந்த கன்ஃபஷன் ரொம்ப முக்கியம். உள்ளுக்குள்ள இருந்து மனம் திரும்பும் போது, ஒரு மனம் திரும்புற விசுவாசி, ஒரு மனம் திரும்புற பாவியுடைய இருதயத்தில் இருந்து இப்படிப்பட்ட ரெண்டு பேரும் ஜெபம் பண்ணும்படி போனாங்களா கோயிலுக்கு, ஒருவன் கோயிலுக்குள்ள வந்துட்டான், அவன் பேரு ஆயக்காரன், சரி அவன் பேரு உள்ளுக்குள்ள வந்து ஜெபிக்கிறதுக்கு தகுதி உடைய ஒருவன் ஆயக்காரன், வெளியிலிருந்து போல அந்த வரி வசூல் பண்ற அந்த லஞ்ச வாங்குற மாதிரி நான் கிடையாது ஆண்டவரே, நான் ரொம்ப யோக்கியன். ஆண்டவர் சொல்றாரு, அவன் அல்ல இவனே, வெளியில இருந்து மால் அடிச்சுட்டு நான் தப்பு செஞ்சுட்டேன்னு நினைக்கிறேன், அந்த பாவி
பாவிய குறித்து வேதம் சொல்லுது. அந்த அவன் சொல்றான், ஆண்டவர் சொல்றாரு, அவன் அல்ல உள்ள இருக்கிறவன் இல்ல வெளியில இருந்து கதறி உண்மையா கூப்பிடுகிற பாவி தான் மனம் திரும்புறவன். அன்பான கத்தோட பிள்ளைகளே, அன்பான கத்தோட பிள்ளைகளே, நாம் வெளியிலிருந்து பல நேரங்கள் அழுகிற பாவியை போல இருக்கிறோமா, அல்லது உள்ளுக்குள்ள இருந்து பரிசேயரா இருக்கிறோம், வேத பாரகரா இருக்கிறோம், நான் என்ன செய்யறேன், ஆயக்காரன் போல பாவிய போல இருக்கிறோமா, வேத பாரக போல பரிசேயர் போல சதிசேயர் போல வாக்குவாதத்திலே இருக்கிறோம். வேதம் நமக்கு நல்லா சொல்லிக் கொடுக்குறது என்ன, வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்குறது என்ன, பாவிகளுடைய ஜபத்தை கர்த்தர் கேட்கிறார், பாவிகளுடைய மனம் திரும்புதலை கர்த்தர் கேட்கிறார், பாவிகள் ஆண்டவரிடத்தில் சேருகிறது கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒரே ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த தகப்பன் ஓடி போய் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து அவர் சொல்றாரு, என்னுடைய சந்தோஷத்துக்குள்ள நீ வா. வேலைக்காரர்களை கூப்பிடுறாரு, 26-ஆம் வசனத்தை 27-ஆம் வசனத்தை வாசிங்க. ஊழியக்காரர்களில் ஒருவனை அழைத்து இதென்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், சாரி அதுக்கு முன்னாடி வாசிங்க, என்ன செய்றாங்க சந்தோஷப்பட தொடங்கினார்கள் அவனுடைய மூத்த குமாரன். அப்ப நல்லா கவனிங்க, இந்த சந்தோஷம் அங்கே உண்டாகிறது எப்படி உண்டாகிறது, காணாமல் போனான் இவன், காணப்பட்டான் இவன், மறித்தான் திரும்பவும் உயிர்த்தான். ஒரு மனிதன் மறித்து உயிர் தெழும்பும் போது எப்படி ஒரு குடும்பத்திலே சந்தோஷம் உண்டாகிறதோ அது போலவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே, ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்து மனம் திரும்புகிற மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுக்குள் அந்த ஒரு உறுதியான சந்தோஷம் வருவது மாத்திரமல்ல, அவன் தகப்பனிடத்தில் சந்தோஷம் வருவது மாத்திரமல்ல, அவன் வீடெங்கும் சந்தோஷம். ஒரே ஒரு ஆள் தவிர பரிசை குறித்தோ ஆயக்காரனை குறித்தோ சொன்னேன் இல்லையா, ஆயக்காரனும் பாவியும் மாறல் அடிச்சாலேதான் பரிசை உள்ள இருந்து நெஞ்ச தூக்குறான். அது மாதிரி இல்ல, இப்ப இங்க மூத்தவன் என்ன செய்யலாம், 28-ஆம் வசனத்தை பிறந்த பிள்ளைகள், ஆனா கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாமல் தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமா, உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோட நான் சந்தோஷமாய் இருக்கும்படி, ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாக இவன் வந்தவுடனே கொடுத்த கன்றை இவனுக்காக அழித்தீரே என்றான். நல்லா கவனிங்க, உண்மையிலேயே கெட்ட குமாரன் யாருன்னு இப்பதான் தெரியுது. மனம் திரும்பி வந்துட்டு நான் உம்முடைய பிள்ளையா திரும்ப வரல, நீ ஏன் என்னுடைய பெற்றாய், அல்லது நீ தான் எனக்கு தகப்பன், திரும்ப என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு விதண்டவாதம் பண்ண வரவில்லை. மாறாக உம்முடைய குமாரன் என்று சொல்வதற்கு நான் பாத்திரம் அல்ல, என்னை நீ உம்முடைய வேலைக்காரன் ஒருவனாக சேர்த்துக்கொள்ளும் என்று உணர்வடைந்து உம்முடைய வேலைக்காரனுக்கு தான் நான் தகுதி இருக்கு என்று அறிந்து வந்தான். இவன் அங்க இருந்து தகப்பனோடு கூட இருந்தும் கூட இவனுக்குள்ள அழிச்சு போட்டு போயிட்டான், அவன் போயிட்டான், அவன் கெட்டு போயிட்டான், அவன் முடிஞ்சிச்சு, இனி வரமாட்டான் அப்படிங்கிற ஒரு குமாரனா தான் இருக்கிறான். அவனுடைய தகப்பனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு குமாரனாக இல்லை, மாத்திரமல்ல அவனிடத்துல ஒரு தகப்பனுடைய இருதயம் இல்லை என்பதை குறித்து பார்க்கிறோம். நீ எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை விட கொடுக்கல ஐயா, வேசிகளுடைய ஆஸ்தி அழித்து போட்டவனுடைய குமாரன் இவன் வந்த உடனே கொடுத்த கால்நடைகளை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான்.
எவ்வளவு தூரம் அழிச்சு போட்டு ஊதாரியா சுத்திட்டு இது எல்லா வீட்டிலையும் கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான். ஆனால் மனம் திரும்பி வருகிற யாரையும் அவர் ஏற்றுக்கொள்ள சித்தமாய் இருக்கிறார் என்பதற்கு இதுதான் சரியான. அதற்கு தகப்பன், மகனே நீ எப்போதும் என்னோடு இருக்கிறார், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது, உன் சகோதரனாகிய இவனோ மறித்தான் திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான் திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று வா, நீ எப்பயுமே என் கூடவே இருக்கிற, என்னுடையது எல்லாம் உன்னுடையது, இவன் என்னுடையது, என்னுடையதுக்கு என்னுடைய சொத்துக்கு உரிமையாக இருந்தா, ஆனா இப்ப அதுக்கு தகுதி இல்லை, ஆனா இப்ப வந்துடா. ஆனாலும் நாம் என்ன செய்யணும், அவன் வந்ததுனால நம்ம என்ன செய்யணும், சந்தோஷப்படணும். அவன் உயிரோட எழுந்து வந்ததுனால சந்தோஷப்படணும், மனதிருமனால சந்தோஷப்படணும். நல்லா கவனிங்க. அப்ப இந்த மூன்று இடத்துலையும் கடைசி விஷயம் ரொம்ப முக்கியமானது. ஒரு பாவி மனம் திரும்பி அவன் ஆண்டவரிடத்தில் வரும்போது ஆண்டவர் ஓடி வந்து கட்டுப்பிடித்து அந்த பாவியை, பாவங்கள் எல்லாவற்றையும் அவனை கழுவி சுத்திகரித்து அவனுக்கு தகப்பன் மகனுக்கு உடுத்துகிற வஸ்திரத்தை உடுத்தி மகனுக்கு கொடுக்கிற அந்தஸ்தை கொடுத்து தன்னுடைய மகனின் ஒருவனாக மாற்றி அவனுடைய இழந்த எல்லாவற்றையும் திரும்ப அவனுக்கு கொடுத்து திரும்ப ஒரு ஃப்ரீடத்துக்குள்ள, ரிபெண்டன்ஸ் மேக் யூ ஃப்ரீடம், ரிபெண்டன்ஸ் கிவ்ஸ் யூ ஃப்ரீடம், ரிபெண்டன்ஸ் கிவ்ஸ் யூ எலிஜிபிலிட்டி, தேவனுக்குள் தேவனோடு கூட இருக்கக்கூடிய தகுதியை, பாவத்திலிருந்து ஒரு விடுதலை, அக்கிரமத்திலிருந்து ஒரு விடுதலையை, உலகத்திலிருந்து விடுதலையை, தகாத சாவகாசத்திலிருந்து அல்லது தகாத ஐக்கியத்திலிருந்து ஒரு விடுதலை கத்தர் கொடுத்து அவன் புத்தி தெளிந்த உடனேதான் அவன் கொடுக்குறாரு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கையில என்றைக்கும் தகப்பன விட்டு பிரிந்து போக வாய்ப்பே. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற முக்கியமான விஷயத்தை நாம் மறந்துடக்கூடாது. நாம் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய நிரந்தரமான நிலைவரமான சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுக்க இருக்கிறார். ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். தாவீதை குறித்தும் பார்க்கலாம். போலவே யோவான் 21 அதிகாரத்திலே பேதுருவை குறித்து பார்க்கலாம். யோவான் 21:10 வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும்போது, இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். இந்த இடத்துக்கு சம்பவங்களை நான் சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கமண்ணப்பட்டு பட்ட உடனே பேதுரு தன்னோடு கூட இருந்த ஒரு சில நபர்களை அழைத்துக் கொண்டு மீன் பிடிக்கும்படி போய்விடுகிறான். அந்த அந்த கடை கரைக்கு பேரு கிணசரத்துக்கரையா. 5 இப்பொழுது திபேரியா கரை என்று சொன்னால் அடுத்த செய்தி. இப்ப கனசரத்திலிருந்து இவர்கள் மீன் பிடிக்க ஆரம்பித்து திபேரியா கடல் வரையும் அடுத்த கரைக்கே வந்து விட்டார்கள். ஒரு மீன் கூட அகப்படல, ஒரு மீன் கூட அகப்படல. இயேசு வந்து இந்த மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு இயேசு உயிர்த்தெழுந்து இவர்கள் மீன் பிடிக்க போய்விட்டார்கள் என்று அறிந்து இவர்களை வந்து பார்த்து இவர்கள் மீண்டும் மீன் பிடிக்க போய்விட்டார்கள், இவர்களை நான் மனிதரை பிடிக்கிறவர்களாயோ அல்லவோ சொன்னேன் என்று சொல்லி இவர்களை திரும்ப ஞாபகம் ஊட்டு பண்ணி வருகிறார். இதுக்கும் நமக்கு நிறைய சம்பந்தம் இருக்கு, அதனாலதான் நான் திரும்ப சொல்றேன். அப்படி அந்த மீன் பிடிக்க போனவர்களுக்கு ஒன்றும் அகப்படவில்லை என்று இயேசு சைகை காட்டி கரைக்கு வரைவு வந்த போது இவர்கள் திபேரியா கடற்கரையிலே அவர் வைத்திருந்த மீனை சாப்பிட்டு விட்டு அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். அப்படி பேரில் வரும்போது தன்னுடைய சட்டையையும் இழந்து விட்டான். வெற்றிப்பு போச்சு, நம்பிக்கை போச்சு, எல்லாம் போச்சு. இன்னும் சொல்ல போனா ஒரு அவலமான நிலை. ஆண்டவர் விட்டு பின்வாங்கி மறுதளிச்சு துரோகம் பண்ணின ஒரு மனிதன். அப்படி இருக்கும்போது தரிசனங்களில் இது 3வது தரிசனம்.
அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு மூணாவது தரிசனம் இது என்ன செய்றாங்க போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமன் பேதுருவை நோக்கி நல்ல கவனி நீங்க பசியோடு இருக்கிறாரு அவருக்கு தெரியுது நல்ல சாப்பாடு கொடுத்துட்டு சீமன் பேதுருவை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே யோனாவின் குமாரனாகிய சீமோனே இவர்களின் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்றார் எல்லாத்தையும் காமிச்சியாப்பா என் கூட்டத்துல முக்கியமான ஆளா இருந்த எல்லாத்த விட ரொம்ப மூத்தவர் வேற பரிசுத்த ஆவியிலே நிறைந்து இந்த யோவான் 21 அதிகாரத்திலே பூர்
பரிசுத்த ஆவியில் நிறைந்து இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணினான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, மனம் திரும்புதல் எவ்வளோ பெரிய போல்ட்னஸ் தருகிறது என்று, தைரியத்தை தருகிறது என்று உணர்ந்து இந்த கால வேலையில் ஆண்டவர் உங்களை பார்த்து மனம் திரும்புகிற ஒரே ஒரு பாவியை நினைத்த பழகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். ஆண்டவர் விட்டு தூரம் போய்விட்டாயோ, காணாமல் போன நிலைமையில் இருக்கிறேன் என்று நினைக்கிறாயோ, என்னை யாராவது தேடுவார்கள் என்று நினைக்கிற நிலைமையில் இருக்கிறாயோ, ஆண்டவர் உன்னை தேடி வந்திருக்கிறார். ஆண்டவர் ஆண்டவருக்கு துரோகம் செய்து ஆண்டவர் விட்டு தூரம் போய் பாவத்தில் மறித்து போய் நினைக்கிறாயோ, இந்த கால வேலையில ஆண்டவர் உன்னை தேடி வந்து உன் சந்தோஷம் நிலைத்திருக்க முடியும், அது நிறைவாக முடியும். உன்னை கொண்டு உன் குடும்பத்தா, உன் அயலகத்தா மாத்திரமல்ல, பரலோகத்திலே தேவனுடைய சன்னிதியிலே சந்தோஷம் உண்டாயிருக்கும்படி இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் உன்னை தேடி வந்திருக்கிறார். நீ ஒரே ஒரு ஆள் மனம் திரும்பும் போது வேதம் சொல்கிறது, பேதுரு மனம் திரும்பினான், ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்தான். இன்றைய வரையிலும் பேதுரு பேசிக்கொண்டே இருக்கிறான், பேதுரு பேசிக்கொண்டே இருக்கிறார். காரணம் என்ன தெரியும்? பேதுருவினால் அநேகர் மனம் திரும்பி இருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? பேதுரு உண்மையாய் மனம் திரும்பினான். அவனை கொண்டு இன்றைக்கும் அநேகர் மனம் திரும்பிக் கொண்டே இருக்கிறார்கள். என் அன்பு கர்த்தருடைய மகனே, கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய ஜனங்களே, கர்த்தருடைய அன்புக்குரியவர்களே, இந்த கால வேளையில உங்களை பார்த்து கேட்கிறேன். ஆயக்காரன் போல வெளியில இருக்கிறாயோ, பாவிகளுக்கு போல வெளியிலே இருதயத்தில் அடித்து கொண்டு அழுது கொண்டு இருக்கிறாயோ, ஆண்டவர் உன் அருகே வந்திருக்கலாம். உள்ள இருக்கிற பரிசுகளை வேதபாளரையும் தலை துருக்குகளையும் அவர் பார்க்கவில்லை. இருதயத்திலே உணர்ந்து இருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்தில் ஒன்று கொரிந்தியர் 3:16 படியும், 2 Corinthians 6:16 படியும், அவர் உன் இருதயத்திலே வந்து உலாவி உனக்கு தேவனாக உனக்குள் இருக்கும்படி வந்திருக்கலாம். மனம் திரும்பு, பூரணமாய் மனம் திரும்பு. யோனாவின் குமாரனாகிய சீமோனை போல இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கலாம், வேதத்தை வாசிக்கலாம், ஜெபத்தை செய்யலாம், காணிக்கை செலுத்தலாம், ஆனாலும் உன் இரட்சிப்பை நீ இழந்திருக்கலாம். ஒரு பூரணமான விசுவாசத்துக்கு நீ வரவில்லை, ஒரு பூரண அபிஷேகத்தை நீ சுமக்கவில்லை என்று சொன்னால் இந்த கால வேலையில் கர்த்தருடைய எச்சரிக்கா மனம் திரும்பி உன் புத்தி தெரிய வேண்டும், உன் அறிக்கை செய்யப்பட வேண்டும் என்று கர்த்தரை எச்சரிக்கிறான். கர்த்தருடைய ஆண்டவரத்தில் ஒப்புக் கொடுப்போமா? எங்களை ஆண்டவரே ஒரு விஷயம் உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், ஒரு விஷயம் மனமிறங்கும் ஆண்டவரே, எங்களை பாவங்களை கழுவி சுத்திகரித்து இந்த கால வேலையில ஆண்டவரே எங்களுக்கு எவ்வளவு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறீர்கள். இந்த சின்ன பாவம், இந்த சின்ன சிற்றின்பம், இந்த உலக இச்சை, உலக பாவம், உலக அக்கிரமம், உலக பதவி ஆசை, உலகத்தில் இருக்கிற சாதி பெருமைகள், பல மத பெருமைகள், உலகத்தில் இருக்கிற காரியங்கள் எங்களை ஆண்டவரே உம்மை விட்டு தூரம் கொண்டு போனது என்று அறிந்து மனதால் எங்களை ஒப்பு கொடுத்து எங்களை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் உமக்கு விரோதமாய் துரோகம் செய்தோ, உமக்கு விரோதமாய் உங்க விட்டு தூரம் போனோ, நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்று நீர் அறிந்திருக்கிறீர் என்று உன் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மோடு, முழு வளத்தோடு, முழு சிந்தனையோடும் அவரிடத்திலே திரும்பி வருவாயானால் வேதம் சொல்லுகிறது, அவர் உனக்கு மோதிரத்தை உடுத்து வைப்பார், நல்ல ராஜ வஸ்திரத்தை உடுத்து வைப்பார், அவர் உனக்கு இந்த ஒரு சிங்காசனத்தை, அவரும் அவள் உன் தகப்பனுடைய இடத்துல அவர் உன்னை உட்கார வைப்பார், உனக்கு ஒரு விருந்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். உன் நிமித்தம் நீ சந்தோஷப்படுவது மாத்திரமல்ல, உன் தகப்பன் சந்தோஷப்படுவது மாத்திரமல்ல, அயலகத்தா சந்தோஷப்படுவது மாத்திரமல்ல, தேவ தூதர்கள் சந்தோஷப்படுவார்கள், பரலோகத்திலே சந்தோஷம் உண்டாகும், நீ போகிற இடத்துல சந்தோஷம் உண்டாகும், நீ வருகிற இடத்துல சந்தோஷம் உண்டாகும், நீ இருக்கிற இடத்துல சந்தோஷம் உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறபடி வாழ்நாள் முழுவதும் சந்தோஷம் நிறைந்திருக்க போவதுக்காக எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்கள் அன்பின் பழக பரிசுத்தாமே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான காலகட்டத்தில் மனம் திரும்புகிறது. ஒரு ஒரு நாளும் மனம் திரும்புகிற ஒரு அனுபவம், இரத்தத்தினால் கழுவப்படுகிற ஒரு அனுபவம், ஒவ்வொரு நாளும் உங்களுடைய சத்தியத்தை தொடர்ந்து கடைபிடிக்கிற ஒரு அனுபவம் எங்கள் வாழ்க்கையில் இருக்கும்படி எங்களை தாழ்த்தி பறைக்கிறோம். கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசை தொடர்ந்து கூட நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபத்தை நல்லபடியாகவே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்ரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னை மகிமையும் வழிநடத்தலும் பாதுகாவலும் இன்று மீண்டும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் என்றென்ற இயக்கம் குறிப்பாய் மனதின் யாவரோடும் நிலைத்திருப்பதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹேவ் எ நைஸ் டே. காட் பிளஸ்.